சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பக்தர்களின் கூட்டம் கட்டுக்கடுங்காத அளவுக்கு அதிகரித்திருப்பதால் சுமார் 14 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்யும் நிலைக்கு பக்தர்கள் ஆளாகியுள்ளனர். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாலாஜி வழங்க நாம் கேட்கலாம். பாலாஜி, இது பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன? ஷியாம், சபரிமலை ஐயப்பன் கோவில இன்று பார்த்தோம்னா வரலாறு காணாத கூட்டம் வந்து சபரிமலையில அலைமோதி வருகிறது. இந்த கூட்டத்துக்கு அலைமோதியான கூட்டத்துக்கு காரணம் பார்த்தோம்னா ஆன்லைன் முன்பதிவில் ஏற்பட்ட குளறுபடியே இந்த கூட்டம் கட்டுக்கடங்காமல் கூட்டம் சபரிமலை கூடுவதற்கு காரணமாக அமைந்திருக்கு. ஆரம்ப காலகட்டங்கள்ல ஒரு நாளைக்கு 90,000 பக்தர்கள் தான் ஆன்லைன் மூலமா முன்பதிவு செய்து சபரிமலை ஐயப்பனை தரிசனம் செய்த நிலையில வந்து சபரிமலைக்கு தற்போது பக்தர்கள் ஒரு எண்ணிக்கை அதிகரித்ததன் காரணமாக ஆன்லைன் முன்பதிவு 80,000 குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் பார்த்தோம்னா சபரிமலைக்கு செல்லும் முக்கிய வழித்தடமான கோட்டயம், பம்பா, பத்தனம்திட்டா ஆகிய பகுதிகளில் பார்த்தோம்னா வாகனங்கள் பல கிலோமீட்டருக்கு சாலையில அணிவகுத்து நின்று கொண்டிருக்கிறது. மேலும் பார்த்தோம்னா நிலக்கல்ல இருந்து, அதாவது சபரிமலை ஐயப்ப பக்தர்கள் சென்ற பக்தர்களின் வாகனம் வந்து நிலக்கல்லில் நிறுத்தி வைக்கப்படும். அந்த இடத்துல பார்த்தோம்னா அந்த இடத்துக்கு செல்வதற்கே தற்போது 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இதற்கு முக்கியமான காரணம் பார்த்தோம்னா பாஸ்டாக் முறை கொண்டு வரப்பட்டது. மேலும் பார்த்தோம்னா இந்த ஆண்டு வந்து சபரிமலையில சிறுவர்கள் மற்றும் பெரியவர்களுக்கு வந்து தனி வரிசை ஏற்படுத்தி தர வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில வந்து பல்வேறு காரணங்களால் செயல்படுத்த முடியாமல் தற்போது சிறுவர்கள் பெரியவர்கள் திணறி வருகின்றனர். ஷாம், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.